வணக்கம். ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் டி ஆர்கானிக்கா கார்டன் ஷாப்பிலேருந்து தான் பேசுகிறோம். நான் இன்றைக்கி ஒரு பேசுகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம், ரொம்ப அற்புதம் அதிசயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலிகை செடிகள் தான். அந்த காலத்திலேயே வந்து சித்தர்கள் வந்து 4448 நோய்கள் வந்து கண்டுபிடிச்சு அதற்கான மருத்துவங்களாக வந்து இந்த செடிகள் மூலிகைகளை வச்சே வந்து மருத்துவம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பேடெல்லாமும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை மூலிகை தான் இயற்கையினுடைய அற்புதம்னு கூட சொல்லலாம். இந்த செடியின் பேரை பார்த்திங்கன்னா தொட்டார் சிலிங்கி அப்படின்னும் டச் மீ நாட் அப்படின்னு சொல்லுவோம், தொட்டா சுருங்கின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய விதமான பெயர்கள் உண்டு. பார்த்திங்கன்னா அம்பிள் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா வந்து தொட்ட உடனே சுருங்கிடுறதுனால ரொம்ப ஹம்பிளாக கேட்குது, சொன்னதை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வசிய மூலிகை, மாய மூலிகை, ஈர்ப்பு மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆள் வணங்கி அப்படின்ற மாதிரியும் இதுக்கு ஒரு பேரை சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதனுடைய பொட்டனிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைமோசா புடிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சயின்டிஃபிக்காக அந்த சித்தாக வந்து ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க, ஃப்ரூட்ஸு, லீவ்ஸு, ரூட்ஸு எல்லாமே வந்து இதில் யூசேஜஸ் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் எபினர்ஃபை ஃபினட்டால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் உடையது அப்படிங்கிறாங்க. சரி, இது என்னென்ன ஆக்ஷன்ஸ் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக நமக்கு வந்து உடலில் வந்து தேற்றம் எனர்ஜைஸ் பண்ணும், நம்ம பாடியை வந்து எனர்ஜைஸ் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டானிக் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம எனர்ஜி டானிக்காகவும் இது யூஸ் ஆகுது. அடுத்தது ஹர்ஃபடோசயக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமத்தை பெருக்கு விடும், சில பேருக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். பைல்ஸு, ஃபெஸ்டுலா ப்ராப்ளம்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆன்டி ஃபர்டிலிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்றாங்க. லெப்ரஸி, டயூரிட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஏன்னா சிறுநீர் பெருக்கியாகவும் இது வந்து யூஸ் ஆகுதுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மன அழுத்தத்தை போக்கும் அப்படிங்கிறாங்க, பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. நார்மலாக ஒரு சின்ன லாஜிக் தான் இது பார்த்திங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ஒரு அற்புதம் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுலேருந்து ஏதாவது ஒரு அற்புதத்தை பார்க்குறோம் அப்படின்னோன்னா இந்த செடியை வந்து தொடுறோம், தொட்ட உடனே இலைகள் வந்து சுருங்கிறது. இதை திருப்பி திருப்பி நம்ம செய்கிற போது நம்மளை அறியாமல் எல்லா இலைகளையும் வந்து இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு தோணும். ஸோ பண்ணுற போது நம்மளுடைய மைண்ட் டைவர்ஷன் ஆகும், டைவர்ஷன் ஆகிறபோது நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுனால நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனுக்கு கொண்டு போய் விடும். அதனால தான் இது வந்து மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ரிலீவராக யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப நாள் பட்டு வந்து குழிப்பு நாராமல் இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கின் ரேஷஸ் வந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் டயபெட்டிக்ஸுக்கு கூட இதை வந்து பவுடர் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ சரி, ஓகே, இந்த மாதிரி மூலிகை செடிகள் நான் பாட்டுக்கு வந்து எடுத்து இலையை பறித்து பவுடர் பண்ணி சாப்பிட்லாமா, டெஃபினட்டாக கூடாது. ஒரு ஒவ்வொருத்தருடைய உடம்புமாகவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ன்றதுனால முறையான ஒரு இயற்கை வைத்தியரோ சித்த வைத்தியரோ ஆயுர்வேதிக் வைத்தியரோ உங்கள் உடம்பை பற்றிய கம்ப்ளீட் நாலேஜ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முறையாக நீங்கள் இதை எடுத்துனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல மூலிகை செடியும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி சொல்கிறேன். இது ரொம்ப எளிய முறையில் நம்ம வீட்லேயே வளர்க்கலாம், எல்லா இடத்துலையும் தரையில் கூட கிடச்சி பார்க்கலாம், வீடு மாதிரி தான் இருக்கும் இது எல்லா இடத்துலையும். ஸோ நீங்கள் ஈஸியாக இதை பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி விஷயங்கள் வேணும்னா எங்கள் வெப்சைட் www.drganikashop.com, ஃபேஸ்புக் ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன் நீட்ஸ் அண்ட் ஓடிஜி டெவலப்பர்ஸ் அங்கே போய் பாருங்கள். எங்கள் நம்பர் 9840028852, நோட் பண்ணிக்கோங்க. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை நான் இது மாதிரி பகிர்ந்துக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.